வணக்கம் நேர்களே, இந்த நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திக்கிறோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தருகிறோம். இன்றைய நாளின் காலை வேளையில் ஜனாதிபதி, எட்டாவது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார். அந்த விடயங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், முடிவிற்கு வந்திருக்கிறது அலரி மாளிகைக்கு எதிரில் நடந்த போராட்டம். கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள அலரி மாளிகைக்கு எதிரில் முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அங்கிருக்கும் போராட்டக்காரர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். போராட்டக்காரர்கள் அந்த இடத்திற்கு நோடியில் கம என பெயரிட்டிருந்தனர். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவி வகித்த போது அவரை அந்த பதவியிலிருந்து விலகுமாறு அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கு அமைந்திருந்த கூடாரங்கள் உள்ளிட்டவற்றை அப்புறப்படுத்தி வருகின்றனர். ரணில் விக்ரமசிங்கே தற்பொழுது நாட்டின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள நிலையில் கோ ஹோம் ரணில் என்ற பெயரில் போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். போராட்டக்காரர்களுக்கு பல்வேறுபட்ட அழுத்தங்கள், பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் எல்லாம் நாட்டில் ஏற்படும் என்பது அனைவருமே அறிந்தபடியும். அதனால் அவர்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையை தற்பொழுது நாடியிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் கோ ஹோம் ரணில் என்றாலும் சரி, கோ ஹோம் கோட்டா என்றாலும் சரி, மைனா கோகம் என்றாலும் சரி, அதே போன்று நோடியில் கம என்றாலும் சரி, இத்தனை கோ ஹோம் கோட்டாவுக்கு இருக்கக்கூடிய போராட்டம் தற்பொழுதும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று தன்னுடைய பதவியை துறந்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. அவர் பதவியை துறந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் நீங்கள் அனைவரும் ஜனாதிபதி பதவியை என்று நினைக்கக்கூடாது. அவருடைய நாடாளுமன்ற உறுப்புரிமையை அவர் இன்றைய நாளில் துறந்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக பதவியேற்றிருப்பதால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எழுத்து மூலம் அறிவித்திருக்கிறார். இந்த நாட்டின் ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் இதனால் 2022 ஜூலை 21 தேதி முதல், அதாவது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் ரணில் விக்ரமசிங்கே கடிதம் மூலம் தனக்கு அறிவித்திருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இதற்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்ய இன்னும் ஒருவரை, வெளியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒருவரை நாங்கள் அரசாங்கம் நியமிக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. அதே போன்று இம்மாத இறுதிக்குள் லிட்ரோ நிறுவனம் தீர்வு தரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிவாயு பற்றாக்குறைக்கு நாட்டில் எதிர்வரும் 31 தேதிக்குள் தற்பொழுது நிலவும் எரிவாயு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 100% நிவர்த்தி செய்ய முடியும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கடந்த 10 நாட்களில் 12.5 கிலோகிராம் நிறையுடைய சுமார் 7 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறாயினும் மேலும் 40 லட்சம் எரிவாயு சிலிண்டர்கள் துவைப்பாடு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாதத்துக்கும் மேலாக எரிவாயு விநியோகம் இடம்பெறாத நிலையில் கடந்த 11 தேதி முதல் மீண்டும் எரிவாயு விநியோக பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதேபோன்று நாடளாவிய ரீதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைய நாளில் நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் எரிபொருள் விநியோகமும் இடம்பெற்றதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் கியூஆர் கோட் முறையானது பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதிலுள்ள நடைமுறை கோளாறு காரணமாக அது மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்டு அதில் மாலை வேலை அளவில் அதில் வெற்றி கண்டிருப்பதாக காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று பல்வேறு பாகங்களில் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எரிபொருள் அட்டை, அதாவது கிராம சேவையாளரால் வழங்கப்பட்ட எரிபொருள் அட்டை கமைவாகத்தான் வழங்கப்பட்டது. அந்த விடயங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு போராட்டக்காரர்களுக்கு கடுந்தொனியில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். போராட்டம் எனும் போர்வையில் ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் செயலகம் ஆகியவற்றை கைப்பற்றுவது சட்டவிரோதமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பின்னர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று இரவு கங்காராம விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். அங்கே வைத்துத்தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடும் துணியில் ஆரம்ப கட்டமாக எச்சரிக்கை சென்றிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இனிவரக்கூடிய நாட்களில் எவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் இடம்பெறுமோ அதை நாங்கள் நடக்கும் பொழுதுதான் கண்டுகொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை கூறி மேலும் பல பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நானும் விடைபெறுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.